வெல்கம் டு வாழ்க இல்லம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கேரட் ஆயில் தாங்க. ஒரே கல்லில ரெண்டு மாங்கான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க. கேரட் ஆயில பயன்படுத்தி ஸ்கின் டோனை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம ஹேர் க்ரோத் ஆகவும் வச்சிருக்கலாம். கேரட் ஆயில்ல விட்டமின் ஏ, விட்டமின் இ போன்ற எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்குது. போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த யூனிவர்சிட்டியான யூனிவர்சிட்டி ஆஃப் கோயம்புரா இந்த ஆயில சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணி ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கேரட் ஆயில்ல இருக்கிற கெராமெல் அசிட்டேட், ஆல்பா பைனுங்கிற ரெண்டு சத்துக்கள் நம்ம வெயில்ல போறப்ப யூவி ரேஸ்ல இருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாத்து வெச்சுக்குது. ஸ்கின்னை சுருக்கம் இல்லாம கலராக்கி ஷைனிங்கா வெச்சிருக்கிற இந்த கேரட் ஆயில செய்யலாம் வாங்க. கேரட் ஆயில் தாங்க. கேரட் ஆயிலுக்கு தேவையான பொருட்கள்: கேரட் 1, 50 கிராம் தேங்காய் எண்ணெய். இன்னைக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்க தேங்காய் எண்ணெய் அல்லது பாதாம் ஆயில் அல்லது ஆலிவ் ஆயில் இதுல எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போ. கேரட்டை நல்லா கழுவி எடுத்துக்கங்க. கேரட் க்ளீன் பண்ண பிறகு அதோட தோலை நல்லா இப்படி சீவி எடுத்துக்கங்க. கேரட் துருவி எடுத்தாச்சு. இப்போ கேரட் ஆயில் ரெடி பண்ணலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல ஒரு பானை வெச்சுக்கங்க. பான் சூடு ஏறினதும் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் சூடேறிடுச்சு. இப்போ எடுத்து வச்ச கேரட் துருவலை அதில் போட்டுக்கலாம். கேரட் துருவல் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் எண்ணெயில நல்லா வதக்கலாம். கேரட் நல்லா வதங்கிடுச்சு. கேரட்டோட எசன்ஸ் எண்ணெயில நல்லா கலந்துருச்சு. பாருங்க எண்ணெயோட கலர் நல்லா மாறியிருக்கு. உங்களோட கேரட் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க என்ன கலர், செம்ம கலர். வாங்க யூஸ் பண்ணி பார்க்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு கேரட் ஆயில நல்லா இப்படி அப்ளை பண்ணிக்கங்க. அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. எப்பவும் நார்மலா குளிக்கிற மாதிரி குளிச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு மாசம் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட கலர் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.